முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அவருக்கு விசாகன் என்ற பெயர் இருக்கு. வி என்றால் பறவை, அதாவது மயில். காகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள் படம். ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடிய வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் தாங்க இது. இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும். இதேவேளை யமதர்மராஜனின் அவதரித்த தினமாகவும் கடைபிடிக்கப்படுது. அதனால் இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபடும் செய்தால் நமக்கு முருகனும் கிடைக்கும், நீண்ட ஆயுளும் கிடைக்கும். இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வச்சு இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் எனப்படும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், அப்பம், நீர்மோர் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படும். இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவிலில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை அதில் இடுறாங்க. முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் தாப விமோச்சனம் பெற்ற பாரச முனிகுமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களுடைய உருவ பொம்மை வச்சு முருகன் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது. முருகன் அவதரித்த வைகாசி தினத்தில் பிறப்பவர்கள் அறிமை கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என கருதப்படுது. இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி தினத்தில் நாமும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைத்து சிறப்பாக வாழணும்.